நியாயமாக தங்களுக்கு கிடைக்கப்பெற வேண்டிய எந்த ஒரு உரிமைகளையும் வழங்காமல் தங்களின் உழைப்பு சுரண்டப்படுவதாக தமிழக அரசு மருத்துவமனைகளில் பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். உழைப்புக்கேற்ற ஊதியமில்லை, நேரம் கடந்து வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தம், பெண் தொழிலாளர்களுக்கான இன்னலை யாரிடம் முறையிடுவதென தெரியவில்லை, சற்றும் மரியாதை கிடைப்பதில்லை. இப்படி தங்களின் வேதனைகளை அடுக்குகின்றனர் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் பணியாற்றும் ஒப்பந்த ஊழியர்கள். சமையல் தொடங்கி சலவை வரை பல்வேறு உதவி பணிகளுக்கு ஒப்பந்த நிறுவனங்கள் மூலம் தினக்கூலியாக அவர்கள் பணியாற்றி வருகின்றனர். தமிழகத்தில் 15,000 மேற்பட்டோர் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வருகின்றனர். 15 காலமாக தங்களை அடுத்தடுத்து பணிகளை கொடுத்து தங்களை பிழிகின்றனர் என்றும், ஆனால் உரிய கூலியை வழங்காமல் கொத்தடிமை போல் நடத்துகின்றனர் என்றும் கொதிக்கின்றனர் அவர்கள். தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட அவர்கள் முடிவு செய்துள்ளனர். நான் சொன்ன இந்த அடிப்படை கோரிக்கை, வார விடுமுறை இல்லை, சம்பளம் இல்லை, சம்பளம் முறையான சம்பளம், யூனிஃபார்ம் சம்பளம் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் ஒரே மாதிரியான சம்பளம், அரசு விடுமுறை, மெட்டர்னிட்டி லீவு, பயிர்கால விடுப்பு, இது ஓய்வு அடை, அவங்க வந்து ஓய்வு எடுக்கிறதுக்கு அறை கிடையாது, அவங்க வந்து கழிவுகளை கையாளுறதுக்கான உபகரணங்கள், கையுறை உட்பட இந்த உபகரணங்கள் கூட கிடையாது. இது எல்லாத்தையும் வலியுறுத்தி வந்து நாங்கள் வந்து அக்டோபர் 26 எங்களுடைய தோழமை சங்கமான எல்பிஜி தொழிலாளர் சங்கம், ஆல் எல்பிஜி சிடிஎம்டி தொழிலாளர் சங்கமும் அக்டோபர் 26 இதே மாதிரியான அவங்க கோரிக்கைகளுக்காக வேலைநிறுத்தம் அறிவிச்சிருக்காங்க. பணியிடங்களில் நடக்கக்கூடிய பாலியல் பிரச்சினைகளையும் முறையிடுவதற்கு அரசு உத்தரவுபடி நடுநிலையான பெண்கள் மேம்பாட்டு ஆர்வலர் தலைமையில் செயல்படக்கூடிய அமைப்பை உருவாக்க வேண்டும். சட்டப்படி வாரத்திற்கு ஒரு நாள் சம்பளத்துடன் வார விடுமுறை, குறைந்தபட்ச போனஸ் தொகை, வருடத்திற்கு 15 சம்பளத்துடன் கூடிய வருடாந்திர விடுப்பு, வருடத்திற்கு 12 சம்பளத்துடன் மருத்துவ விடுப்பு வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். சம்பள பட்டுவாடா ரசீது வழங்கப்பட வேண்டும். கொரோனா காலத்தில் பணியாற்றியதற்கான ஊக்கத்தொகை 15,000 கிடைக்கப்பெறாத அனைவருக்கும் அந்த தொகை வழங்கப்பட வேண்டும். பேறுகால விடுப்பு வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை உதவி பணி தொழிலாளர்கள் வலியுறுத்துகின்றனர். வேலை பெர்மனன்ட் வேலை இருக்கிற ஆளுகளே பத்தலை, இவங்க எல்லாத்தையும் வந்து பெர்மனன்ட் பண்ணணும். எந்த ஒரு துறையிலையும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நியதி என்னன்னு சொல்லி சொன்னால், நிரந்தர தன்மைங்கிறது வந்து ஒருத்தங்க செய்கிற வேலைக்கு வந்து இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அந்த வேலை செய்கிறவங்கள நிரந்தரப்படுத்தணும். ஏன்னா இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கண்டினியூஸாக இருக்கக்கூடியது தான். அப்போ அது வந்து இவங்க வந்து செய்யலை, சம்பளம் கம்மி. இதுகுறித்து தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்டபோது உரிய ஆவணங்களோடு சம்பந்தப்பட்ட அலுவலகத்தில் நேரடியாக புகார் அளிக்குமாறு கேட்டுக்கொண்டனர். அதன் பேரில் விசாரணை செய்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் உறுதியளித்தனர். ஒளிப்பதிவாளர் லக்ஷ்மணனுடன் செய்தியாளர்கள் குமரவேல் மற்றும் பிரசன்ன வெங்கடேஷ்.